மனம் திறந்து உங்களோடு என்கிற இந்த ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்ச்சியாக சந்திக்கும்படி தேவன் கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்திற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய செகண்ட் சீரீஸில் இது 10வது எபிசோட். இந்த 2வது சீரீஸினுடைய தலைப்பு பெற்றோர் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் கடந்த 9 எபிசோட்ஸ் மூலமாக பல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அது அநேக பெற்றோருக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி பல சாட்சிகளையும் நாங்கள் கேட்டோம். எங்களுடைய இருதயத்தை தேவன் மகிழச் செய்தார். இன்றைக்கும் கூட இந்த சீரீஸில் பெற்றோர் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற இந்த செகண்ட் சீரீஸில் கடைசி எபிசோடுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எங்கும் போகாதருங்க, தொடர்ச்சியாக இந்த தீர்க்க தரிசனமான ஆலோசனைகளை நீங்கள் கேளுங்கள். மொத்தம் இந்த 10 எபிசோடையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி விரும்புவீர்கள் என்றால் ஸ்க்ரீனில் காணப்படுகிற ஃபோன் நம்பருக்கு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு டிவிடியின் வாயிலாக அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை யூடியூப்பில் போய் மனம் திறந்து உங்களோடு என்று சொல்லி நீங்கள் டைப் செய்யும் பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் பல தலைப்புகளில் வெளியிட்ட சீரீஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆலோசனையை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன் பிரியமானவர்களே. உங்கள் பிள்ளைகளை உங்கள் வீட்டில் உங்களோடு கூட நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு வேலை நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் இரவு நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் ஆசைப்பட்டாலும் தொந்தரவு பண்ணினாலும் என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸே உங்களுக்கு ஃபோன் போட்டு பரவாயில்ல, எங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்து கொள்கிறோம் என்று சொல்லி அவங்க ஒருவேளை உறுதி கொடுத்தாலும் இந்த தீர்மானத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளுங்கள். நான் தவறு என்பது முதல் தடவை போகும் பொழுது நடக்காது, 2வது தடவை போகும் பொழுது நடக்காது, 3வது முறை 4வது முறை இதே பழக்கமாகும் பொழுது சில தவறான பழக்க வழக்கங்களை பிள்ளைகள் படித்து கொள்ளுகிறார்கள். அதே போல் கூடுமான வரைக்கும் உறவினர்களுடைய வீட்டில் கூட தங்கக்கூடாத அளவுக்கு உங்களுடைய சின்ன பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படி தேவையில்லாத இடங்களுக்கு போகும் பொழுது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை அவர்கள் படித்து கொள்ளுகிறார்கள். இந்த 10 எபிசோடுக்கும் நமக்கு கெஸ்டாக வந்தவர் சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்கள். ஆண்டவருடைய ஆலோசனையை செம்மையாய் வேதத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டு முதிர்ச்சியாய் இனிமையாய் எளிமையாய் தேவ பிள்ளைகள் அதை அழகாய் புரிந்து கொள்ளும்படி மிக ஆழமாக யதார்த்தமாக கடந்த 10 எபிசோடும் அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய ஊழியமானது இன்னும் சிறக்கத்தக்கதாக, இன்னும் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களுக்கும் பெற்றோருக்கும் வயோதிபர்களுக்கும் இந்த அருமையான சிஸ்டர் பிரயோஜனப்பட உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் தாங்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கடைசி எபிசோட் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் தான் என்ன என்று சொல்லி சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்கள் நம்மோடு கூட பேசவிருக்கிறார்கள். சிஸ்டர், தேங்க்யூ. சிஸ்டர், நம்மளுடைய இந்த கடந்த 9 எபிசோட்ஸில் எப்படி பிள்ளைகளை கிறிஸ்தவ வழிமுறைகளிலே எப்படி வசனத்தின் அடிப்படையிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பல காரியங்கள் பல பிரின்சிபிள்ஸை வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சரி கடைசியாக சில காரியங்கள். ஒன்று என்னன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடையவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைங்க எப்போவுமே நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது. ஒரு 20 வருடங்களோ 22 வருடங்களோ 25 வருடங்களோ நம்ம கூட இருக்க போகிறாங்க மேக்ஸிமம். அதற்கப்புறம் நம்ம பிள்ளைங்க இன்னொரு குடும்பத்துக்குள்ள குடும்ப தலைவர்களாகவோ தலைவிகளாகவோ கடந்து செல்கிறார்கள் சரி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டை விட்டு when their time with us is over அந்த மாதிரி டைமில் அவர்களுக்கு நம்ம என்னதான் சொத்துக்கள் கொடுத்தாலும், என்னதான் நகைகளை வாங்கி கொடுத்தாலும், பொருட்களை வாங்கி கொடுத்தாலும், மிக விலை மதிப்பான ஒரு காரியத்தை நம்ம அவர்கள்ட்ட கொடுத்து விடுறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய மெமரிஸ். மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது
அவர்களுடைய ஞாபகங்கள், அதாவது தங்கமான ஞாபகங்கள். அதாவது அந்த பிள்ளை வந்து அம்மா அப்பா வீட்டில் பிறந்ததுலேருந்து தன்னுடைய தாய் வீட்டை விட்டு கடந்து செல்கிற நேரம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம மெமரிஸ் கொடுத்துருக்குறோம், என்ன மாதிரி ஞாபகங்களை கொடுத்துருக்குறோம், என்ன மாதிரி காரியங்களை அவருடைய இருதயத்தில் அவருடைய சிந்தனைகளில் அந்த பிள்ளைகள் சுமந்து போகிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஸோ அதனால் அதை எப்போவுமே நம்ம மனசில் ஞாபகம் வச்சுட்டு கிவ் யுவர் சில்ட்ரன் ப்ரெஷியஸ் மெமரிஸ், ஹாப்பி மெமரிஸ், ப்ளசன்ட் மெமரிஸ், ஜாய்ஃபுல் மெமரிஸ், மெமரிஸ் விச் வில் ஹெல்ப் தெம் டு பி ஹாப்பி இன் த பிளேஸ் வேர் தே கோ. சந்தோஷமாய் அவர்களை நடத்துகிற வைத்து கொள்ளுகிற ஞாபகங்களாக அவர்களுக்கு நாம் நல்ல மெமரிஸை கொடுக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய சமயங்களில் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பெற்றோர் நினைக்கிற காரியம் பிள்ளைகளை வளர்ப்பது தாயினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி, வீட்டை கவனிப்பது, கிச்சனை கவனிப்பது, பிள்ளைகளை கவனிப்பது, பிள்ளைகள் படிப்பை கவனிப்பது, கணவனை கவனிப்பது, குடும்ப காரியங்களை கவனிப்பது, வேலையை கவனிப்பது, மனைவியை கவனிப்பது, எல்லாமே அந்த மனைவி தலையில் தான் உள்ளது. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் பிப்ளிக்கலாக நம்ம பார்த்தோன்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர்ஸ், தகப்பன்மார்களே, பிரிங் அப் யுவர் சில்ட்ரன் இன் த ட்ரைனிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லார்ட். ஸோ பிள்ளை வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது முதல் பொறுப்பு தகப்பன்மார்களுடைய கருத்தில் பவுல் கொடுக்குறார். அப்படி ஒரு அப்போஸ்தல் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் அது. ஸோ தகப்பன்மார்கள் என்னுடைய பொறுப்பு இல்லை, இதெல்லாம் அம்மா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காமல் இதில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், பேசிவாக இல்லாமல் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். தகப்பன்மார்கள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக, ஒரு ஆவிக்குரிய தலைவராக, ஆவிக்குரிய தகப்பனாக அந்த குடும்பத்தில் இருந்து அந்த தாய்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு தூணாக கூட நின்று பிள்ளைகளை இருவருமாக சேர்ந்து, அதாவது ஒரு ஃபாதருடைய ரோல் கான்ட்ரிபியூஷன் வேணும், மதருடைய ரோல் கான்ட்ரிபியூஷன் வேணும், அப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற மகன்கள் தகப்பன்மார்களை பார்த்து நல்ல ஒரு ஆண்களாக வளருவார்கள். அதே போல் அந்த பெண்கள் தாயை பார்த்து நல்ல பெண்களாக, குடும்ப பெண்களாக வளர்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபாதர்ஸ் உடைய ரோல் குடும்பத்தில் பிள்ளை வளர்க்குறதுல ஒரு முக்கியமான பங்கை ஏற்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ இதில் ஒரு காரியம் நான் சொல்லி கடைசியாக முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை தகப்பனும் தாயும் நீங்கள் வளர்ந்த காலத்தில், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து உங்களுடைய தாய் தகப்பன்மார்களோடு வளர்ந்து வருகிற காலத்தில் உங்களுக்குள்ள ஒருவேளை நிறைய ஹர்ட்ஸ் இருக்கலாம், நிறைய பாதிப்புகள் இருக்கலாம், ஒருவேளை நிறைய காயங்கள் இருக்கலாம், அந்த காயங்கள் ஆறாத காயங்களாய் இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் சீல் வடிந்து கொண்டு, ரத்தம் வடிந்து கொண்டு, புண்ணாக வந்து அது ஒரு ரா ஊண்டாக ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருக்குமானால் அதை வந்து நம்ம திருமணத்துக்குள்ளே, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே சுமந்து வந்து விட்டோம். நமக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ அந்த காயங்களோடு நம்ம இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த காயங்களுடைய வலி, இந்த காயங்களுடைய பாதிப்பு நம்மை சுற்றி இருக்கிற இமீடியட் ஃபேமிலி, அதாவது நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உடனடியான சொந்தக்காரர்கள், அவர்களையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி காயங்கள் இருக்குது, கட்டப்படாத காயங்கள் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஒரு யார் மேலேயாவது வைராக்கியம் இருக்குது, யாராவது எப்பயாவது உங்களை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க, அந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பாஸ்ட், அதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பின்னான காரியங்கள் இருக்குமே, ஆனால் அதை குறித்து நீங்கள் கணவனும் மனைவியுமாக பெற்றோரிடம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி ஜோமனி நல்ல ஒரு கவுன்சிலர்கிட்ட, ஒரு கிறிஸ்டியன் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் அந்த கிறிஸ்டியன் கவுன்சிலர் மூலமாக, வசனத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக உங்களுடைய காயங்களை கட்டுவாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், இந்த காயங்கள் கட்டப்படாவிட்டால் அதை நம்ம என்ன செய்கிறோம், நிறைய வேளைகளில் மேலே ஒரு பேண்டெய்டு மாதிரி அந்த சமயத்துக்கு ஃபஸ்ட் எய்டு போட்டு விட்டுறோம். அது என்ன ஆகும்னு சொன்னால், காயம் மாறாமல் கீழே வந்து அது சீலாக
இரத்தமாக இருந்து சுற்றி இருக்கிற காரியங்களை அந்த தசையை இன்னும் அதிகமாக அது பாதிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. என்ன நம்ம செய்யணும்னா, பெற்றோரா இந்த 9 எபிசோட்ஸை பார்த்த பிறகு ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்ககிட்ட சில காரியங்களை உணர்த்தி இருப்பார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், சிஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே, இவ்வளோ லேட்டாக நான் இதை எனக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இட் இஸ் நெவர் டூ லேட் டு சேஞ்ச் இல்லையா. இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் நாள்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யலாம், இனிமே என்னுடைய பிள்ளைகளை நான் வந்து தவறாக நடத்த மாட்டேன், என்னுடைய பிள்ளை வளர்ப்பிலே நான் செய்த தவறுகளை ஆண்டவர் எனக்கு இந்த எபிசோட்ஸ் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறார், அதை நான் மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். பெற்றோர் கணவனும் மனைவியுமாக, தகப்பனும் தாயுமாக நீங்கள் தினமும் இரவிலே உங்களுடைய படுக்கையின் பக்கத்தில் முட்டி போட்டு கைகளை கோர்த்து நாம் ஜெபித்து, ஆண்டவரே பிள்ளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கள், ப்ராக்டிக்கல் விஸ்டம் கொடுங்க, எங்களுக்கு தெளிவு இல்லை, இந்த காலத்து பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சிறு பிள்ளைகளை போல நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தெளிவை கொடுக்கிறார், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட், பிகாஸ் பிள்ளைகளை வளர்ப்பது வந்து இந்த நாட்களில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. உங்கள் ஞானத்தினால, உங்கள் சாமர்த்தியத்தினால, ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்குறதுனால உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கரெக்டாக நடத்த முடியாது. முதல்ல ஒழுங்கால் படிட்டு ஒருமனப்பட்டு எனக்கு நீங்கள் வீட்டை கொடுங்க, எனக்கு வெஹிக்கிள் கொடுங்க, எனக்கு கார் கொடுங்க, என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே என் பிள்ளைகளை உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தின்படி வளர்ப்பதற்கு எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. ஏன்னா இந்த ஞானம் இருந்தால் தான், நாங்கள் முதல் எபிசோடில் சொன்னது போல், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காவலாளிகளாக இருக்கிறீங்க. ஸோ அந்த ஞானம் இருந்தால் தான் சத்ருவின் கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண முடியும், மீட்டுக்கொள்ள முடியும், காப்பாற்ற முடியும், அவர்களை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா தி கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது பிள்ளைகள் தான். ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், பெரிய மாளிகை கட்டியிருக்கிறாரு, மனைவி நல்லா நகை போட்டிருக்கிறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அந்த குழந்தையோடு கூட யதார்த்தமாக ஜனங்க பேசும்போது செல்வம் என்கிற வார்த்தையை வந்து சேர்த்து கொள்வாங்க. அப்போது ஐஸ்வர்யம் இருந்தாலும், கனம் இருந்தாலும், சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருந்தாலும், அதெல்லாம் பார்க்கிலும் அந்த குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய செல்வம். எல்லாம் இருந்தாலும் அவங்க இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அவங்கள பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வெறுமையோடு கூட இருப்பாங்க. ஸோ அந்த வெறுமையாய் இருக்கிற பெற்றோர் நிறைந்த அந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு கிருபையாய் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, பிள்ளைகளை வாயை திறந்து சபிக்காதீங்க, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ உருப்பிட மாட்டே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை சபிக்காதீங்க. அப்படி நம்ம சபிக்க சபிக்க அந்த பிள்ளைகளுடைய மனம் காயப்படுத்தப்படுது. நம்ம அப்படி ஒருவேளை நீங்கள் சபிச்சிருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, அந்த பிள்ளைகளை வாழும்படி இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அந்த சாபம் என்கிற அந்த ஒரு வார்த்தையோடு கூட இணைஞ்சிருக்கிற அந்த கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சீராக நீங்கள் கொடுத்து அனுப்பக்கூடாது. அப்போ எவ்வளவு அதிகமாக நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோமோ, வாழ்த்துகிறோமோ, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமாக செல்வமாக மாறுகிறது. முதல்ல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் கூட தெளிவாக பேசுவார், வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். பிறகு கணவன் மனைவியாய் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும். மனைவிக்கு தெரியாததை கணவன் பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, கணவருக்கு தெரியாததை மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோருக்குள்ள ஒரு மனம் உண்டாகும். அந்த ஒரு மனதோடு கூட அவங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளையானது வளர்ந்து நம்முடைய தேசத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த குடிமகனாக குடிமகளாக அவர்கள் பெயர் பெறுகிறார்கள். உண்மையாகவே சிஸ்டர், நம்மளுடைய பிள்ளைகளுடைய
ஒவ்வொரு நடத்தைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை தான் நம்ம வந்து ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா என்ன அப்படின்னு சொன்னால், பிஹேவியருக்கு முன்பாக காரணமாக இருந்த ஒரு காரியம். அது ஒருவேளை அப்பா லேட்டாக வருகிறதா இருக்கலாம், அம்மா சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாட்டேருந்து போதுமான அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காத ஒரு நிலைமையாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிறது அதிக அதிக அவசியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா பிஹேவியர்ஸ்க்கும் ஒரு ஆன்டிசீடன்ட் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த பிஹேவியர்னு சொல்லும் போது சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, நான் படிக்கவே முடியாது, அந்த கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்போ அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம கேட்டோன்னா, ஏன் உன்னால் படிக்க முடியல, ஏன் உனக்குள்ளே அந்த முரட்டு சுபாவம் இருக்குன்னா, அந்த பிள்ளைங்க வீட்டில் தகப்பன் வந்து தாயை அடிக்கிறத வீட்டில் பார்த்துருப்பாங்க, தாய் தகப்பனுடைய கையில் கொடுமைப்படுத்தப்படுறத பார்த்தது அவங்க இருதயத்தில் ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கும். அந்த பாதிப்பு இருக்கிறதுனால ஸ்கூலில் போய் அந்த பிள்ளைகளால் படிக்க முடியாது. படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட பிள்ளைகளால் படிக்க முடியாது. படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் படிக்க முடியல, எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ ஸ்கூலில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து டீச்சர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஸ்கூலுக்கும் போக பிடிக்காது, வீட்டில் தன்னுடைய தாய் படுற கஷ்டத்தையும் பார்க்க பிடிக்காது. இந்த ரெண்டு பக்கமும் அவங்க நெருக்கப்படுகிறதுனால வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இன்றைக்கு அநேக சின்ன பிள்ளைங்க வெளியே சொல்லவும் முடியாமல், உள்ள அடக்கி வைக்கவும் முடியாமல், இரவில் நல்ல ஒரு தூக்கமும் இல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டா நமக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைக்காதான்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. உண்மையாகவே. ஸோ அதனால் பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுடைய தவறான நடத்தைகளுக்கு, தவறான பிஹேவியர்ஸ்க்கு பின்பாக ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறது பெற்றோருடைய ஞானம், பெற்றோருடைய ஒரு பொறுப்பு. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம ஒரு தவறு செய்திருக்கலாம், தவறாக நடத்தியிருக்கலாம், பொறுமையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், கடுமையான வார்த்தையை பேசியிருக்கலாம். இன்றைக்கு இந்த எபிசோடை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு பிள்ளைகளோட ஒரு ஃபேமிலி டைம், தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து நல்ல பொறுமையாக அவங்க சிட்டிங் ரூமில் ஒரு பாயை போட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக, ஏம்மா பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன அப்பா அம்மா உங்கள் மேலே ஏதாவது வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமா, நாங்கள் ஏதாவது மாறணுமா, நாங்கள் எப்படிலாம் எங்களுடைய நடத்தைகளை மாறிக்கிட்டால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு பிள்ளைங்கிட்ட நம்ம சஜஷன்ஸ் கேட்கலாம். அதோடு சேர்த்து பிள்ளைகள் வந்து நம்மக்கிட்ட சில ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது அதை நாம் நல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன, என் பிள்ளை வந்து இவ்வளோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்கிறேன், என் மேலே இவ்வளோ குறை சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்காமல், தேங்க்யூம்மா ஃபார் டெல்லிங் மீ, நீங்கள் அம்மா அப்பாட்ட நீ வந்து ஓப்பனாக உங்கள் பாதிப்புகளை சொன்னதற்கு நன்றி, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோடு சொன்னால் பிள்ளைங்க நாளைக்கு நம்மகிட்ட ஃப்ரீயாக இருப்பாங்க, ஓப்பனாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு வேலையை ஒரு டைம் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், ஒரு ஒப்புரவாதலின் நேரமாக நம்ம மாற்றும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு புதிய ஒரு லீஃபை வந்து ஆண்டவர் நமக்கு புரட்டி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் ஓப்பன்ஸ் அ நியூ லீஃப். நிறைய நேரம் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, பெற்றோர் நினைப்பாங்க, நம்ம தான் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் படிக்க வைக்கிறோம், நம்ம தான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக உழைச்சி உழைச்சி சம்பாதிச்சு நம்ம ரத்தத்தையே கொடுக்குறோம், ஆனால் அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் பெற்றோரையும் அறியாமல் நம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக, நம்முடைய சுயநலமான சில செய்கை நிமித்தமாக நம்முடைய பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. சிஸ்டர் சொன்னது போல் அப்படி நம்ம குடும்பமாக உட்கார்ந்து பேசும்போது, பிள்ளைங்க சில காரியங்களை வாயை திறந்து பேசும்போது பெற்றோர் இருதயத்தை திறக்கணும். அவங்க வாயை திறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இருதயத்தை திறக்கணும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பிள்ளைங்களுடைய வாயை நம்ம அடைச்சிடக்கூடாது. நீ புரியாமல் பேசுகிற, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து பேசிடக்கூடாது. நிறைய நேரம் பிள்ளைங்க நமக்கு யதார்த்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக இருக்கும் இருக்கும். அப்போது நம்ம இந்த ரெக்கன்சிலேஷனை, இந்த உப்புரவாதலின் நேரத்தை 5 வருஷத்துக்கு 1 10 வருஷத்துக்கு 1 இந்த எபிசோடை முடித்து நிறுத்திடாதீங்க. வாரத்தில் 1 முறையாவது எல்லாருமா கூட சேர்ந்து அந்த நேரத்தில் ஒரு உப்புரவாதலை நாம் உண்டாக்கும் பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலையாக இருக்கும்.
அது கரெக்ஷன்ஸை காட்டுகிற ஒரு நேரம் மட்டுமல்ல, குறைகளை சொல்லுகிற நேரம் மட்டுமல்ல, பாராட்டுகளையும் சொல்லுகிற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் சில பிரின்சிபல்ஸை வேதத்தின் அடிப்படையில் செய்து பிள்ளைகளை நாம் பயபக்தியோடு வளர்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய் மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக நாம் மாறலாம். இப்படி செய்ய ஆண்டவர் நம்மளுடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த 10 எபிசோட் மூலமாக சில அடிப்படை ஆலோசனைகளை யதார்த்தமாய் பேசுவதற்கு தேவன் கிருபைகளை கொடுத்தார். இதில் எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு சில ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையை உடைக்குது. பெற்றோருடைய ஒரு சின்ன பொய், பெற்றோர் சில காரியங்களை பிள்ளைகளிடத்துலேருந்து மறைக்கிற ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கலாம். தீர்மானம் பண்ணுங்கள், எல்லா காலகட்டத்திலையும் என் பிள்ளைகளிடத்தில் நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் சத்துருவின் உட்புகுதல் இராது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில திறமைகள் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு ஒரு திறமை, இன்னொரு பிள்ளைக்கு 2 கிஃப்ட்டு, இன்னொரு பிள்ளைக்கு 3 கிஃப்ட் இருக்கலாம். ஸோ பிள்ளைங்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தகுந்தாற் போல தான் பெற்றோராக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். திறமையை தாண்டி பிள்ளைகளிடத்தில் சில திறமைகளை நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை மேலே நமக்கு கோபம் வரும். இயற்கையில் ஒரு பிள்ளைக்கு சில திறமைகள் கூட இருக்கும், அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா வரைவாங்க, பெற்றோர் சொல்லுகிறத சரியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதில் இன்னொரு பிள்ளை கொஞ்சம் மந்தமான இருதயம் இருக்கும், அதுக்கு 10 தடவை சொன்னாலும் 11வது தடவை சொன்னால் தான் அந்த பிள்ளையால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம அவசரப்பட்டு இது வந்து திமிர் பிடிச்சதுனால தான் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, இதுக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா நடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாமல் அந்த திறமையை தாண்டி பிள்ளைகளிடத்துலேருந்து சில காரியங்களை நம்ம எதிர்பார்த்து நம்ம கோபப்பட்டு தொடர்ச்சியாய் நம்முடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை நம்ம காயப்படுத்தாதபடி. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக தகப்பனாக இருப்பது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது பாருங்கள், வெறுமையாக இருந்த உலகம் அதை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒழுங்கில்லாததை அவர் ஒழுங்குபடுத்தினார். ஆனால் அவருடைய பெயர் பாருங்கள், அவர் தேற்றரவாளன் மாத்திரமல்ல நம்முடைய துணையாளராக இருக்கிறார். அப்படி சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆவியானவரே நமக்கு துணையாளராய் இருக்கும் பொழுது பாதுகாவலராய் இந்த பூமியில அனுப்பப்பட்டிருக்கிற பெற்றோராய் இருக்கிற நம்ம ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு கம்பானியனாக, நல்ல ஒரு துணையாக, வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் அரவணைக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கும் போது உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் பிள்ளைங்க சத்துருவின் கரங்களுக்குள்ளே இடமாற்றப்பட்டு போகவே முடியாது. சத்துருவின் சீற்றங்களை தேவன் இப்படிப்பட்ட ஆலோசனையை நீங்கள் கேட்டு அறிந்து புரிந்து செயல்படும் பொழுது அந்த சீற்றங்களை அவர் அடக்கி போடுகிறவராக இருக்கிறார். இந்த மனம் திறந்து உங்களோடு என்கிற நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்றால் உடனடியாக ஒரு பேப்பர் பென் எடுத்து எங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. இல்லை விடு, ஸ்க்ரீனில் காணப்படுகிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் காணப்படுகிற இமெயிலுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை தொடர்ச்சியாக சந்திக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களும் விரும்புகிறார்கள். ஹலலூயா. அது வரைக்கும் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திக்கும் வரைக்கும் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த ஹொசனா டிவி சேனலானது பல லட்ச குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கும்படி விரும்புவீர்கள் என்றால் www.hosannatv.in www.hosannawebtv.com இலே லாகின் பண்ணி எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம்.